நியூஸ் டுடே சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய இலங்கையின் தலைப்பு செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது கடன் தவணைக்கான கலந்துரையாடல் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான மூன்றாம் தவணை கடன் தொகையை வழங்குவது தொடர்பிலும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதன்போது இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு குறித்தும் கவனம் செலுத்தப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் மூன்றாவது தவணைக்கான வெற்றிகரமான மேலாய்வுக்கு அனைத்து நாடுகளினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் விபில மகியங்கனை பிரதான வீதியின் வெஹம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதாக சம்பவம் புதன்கிழமை நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது தனியார் பஸ் ஒன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீரங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயல்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சதுன் விதான முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை தடையை நீட்டிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பணிபுரிந்து வந்த வைத்தியர் ஒருவர் வைத்தியசாலை விடுதிக்குள் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை விடுதியில் நேற்று மதியம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதியில் கடமை கொழும்பு வல்லவத்தையைச் சேர்ந்த முப்பது வயதுடைய கிருசாந்த் என்ற வைத்தியரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யுவதியொருவர் தொலைபேசியில் வழங்கிய தகவலை அடுத்து வைத்தியசாலை நிர்வாகத்தினர் வைத்தியரின் விடுதிக் கதவை உடைத்து சென்று பார்த்தபோதே வைத்தியர் சடலமாக காணப்பட்டுள்ளார் இந்நிலையில் பருத்தித்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு யாழ்ப்பாணம் தொடர்ந்து நேரத்தை குறைக்கும் வகையில் இலங்கையின் வடக்கு தொடருந்து பாதையில் புனரமைப்பு இருக்கும் என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களை கடந்த பத்தாம் தேதி சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தினசரி முட்டை நுகர்வு சுமார் எட்டு மில்லியனாக அதிகரித்துள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் தினசரி முட்டை நுகர்வு ஏழு மில்லியன் என்று நுகர்வோர் தரவு அறிக்கைகள் குறிப்பிட்டாலும் கடந்த சில மாதங்களால் குறித்த அதிகரிப்பு பதிவாகுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் நாளாந்த முட்டை உற்பத்தி சுமார் ஆறு மில்லியனாக உள்ளதுடன் தேவைக்கும் மற்றும் வளங்களுக்கும் இடையில் சுமார் இரண்டு மில்லியன் முட்டைகளின் பற்றாக்குறை காரணமாக நாட்டின் முட்டை சந்தையில் கேள்வி நிலை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் முட்டையின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபா நாற்பத்தி ஐந்து வரை குறைக்க முடியும் என உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சந்தையில் அதிகப்படியான முட்டை உற்பத்தி கிடைப்பதனால் முட்டையின் விலை மேலும் குறையும் என அதன் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் இதேவேளை முட்டை சந்தையில் முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நாற்பத்தி எட்டு ரூபாய் வரை முட்டையை நுகர்வோர் வாங்குகின்றனர் என்றும் முட்டையை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து வகையான தவறான துன்புறுத்தல்களையும் குற்றமாக்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாக உள்ளன சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி பொது இடங்களில் தவறான துன்புறுத்தல் மற்றும் தவறான முறைக்கு உட்படுத்தப்படல் உட்பட அனைத்து வகையான துன்புறுத்தல்களையும் குற்றமாக மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் குற்றவியல் தண்டனையே சட்டத்தின் திருத்தங்களை அறிமுகப்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த சட்ட மூலத்தை அரசாங்க வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் பின்னர் நாடாளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சுலிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு பேருந்து கையளிக்கும் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்த மாணவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மணிக்கணக்காக காக்க வைத்துள்ளார் சஜித் பிரேமதாசா யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு பெற்றி வருகின்றார் நேற்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணியளவில் சுளிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு பேருந்து கையளிக்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அப்பாடசாலையின் மாணவர்கள் இரண்டு மணிக்கு முன்னர் நிகழ்வுக்கு தயாராக இருந்தனர் இருப்பினும் ஏற்பாடு செய்யப்பட்ட நேரத்தில் இருந்து சுமார் ஒன்றரை மணி நேரத்துக்கு பின்னரே எதிர்க்கட்சித் தலைவர் குறித்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடமேல் மாகாணத்தின் கல்வி மேம்பாட்டுக்காக புதிதாக நான்காயிரத்தி இருநூறு ஆசிரியர் நியமனங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மாகாண ஆளுநர் நசீர் அஹ்மட் தெரிவித்திருந்தார் குறிணாக்கல் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார் மாகாணத்தில் வழங்கப்படும் ஆசிரியர் நியமனங்கள் மட்டுமின்றி இச்சிற்றூழியர்கள் நியமனங்கள் உள்ளிட்ட அனைத்து நியமனங்களின் போதும் குறித்த நியமனங்களை பெறுவோர் சிக்கல்களின்றி சேவையாற்றுவதற்கான வகையில் அவர்களுக்கான நியமனங்களை வழங்குமாறு ஆளுநர் நசீர் அக்மட் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் பாடசாலையில் வழங்கப்பட்ட காலை உணவை உட்கொண்ட சிறிது நேரத்திலேயே இருபத்தி ஐந்து மாணவர்கள் உடல் அரிப்பு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ககட கஸ்திகிலிய பகுதியில் உள்ள ஆரம்ப பாடசாலையின் தர மூன்று மாணவர்களே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உணவு ஒவ்வாமை காரணமாக ககட்ட கஸ்திகிலிய ஆதார வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆரம்ப பாடசாலையில் த்ரீ சி மற்றும் த்ரீ டி வகுப்புகளில் பயிலும் மாணவர்களே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இந்நிலையில் இதுகுறித்து மேலும் விசாரணை நடத்தி வருவதாகவும் பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தீவிலிருந்து கடத்தொழிலுக்கு கடலுக்கு சென்று காணாமல் போன இருவரும் இந்தியாவின் தமிழகத்தில் கரை சேர்ந்துள்ளனர் தீவிலிருந்து நேற்று முன்தினம் மாலை ஐந்து மணிக்கு நண்டு வலைக்கு புறப்பட்ட இருவர் கரை திரும்பவில்லை என அனலத்தீவு கடத்தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் ஜோன் பொஸ்கோவால் கடத்தொழில் திணைக்களம் மற்றும் கடற்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு கடத்தொழிலாளர்களை இவ்வாறு காணாமல் போயிருந்த நிலையில் நேற்று மாலை நாகப்பட்டினத்தில் அவர்கள் கரை அடைந்துள்ளனர் இயந்திரக் கோளாறு காரணமாக படகு அலையில் அடித்து செல்லப்பட்டு இந்தியாவின் தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடற்கரையை அவர்கள் அடைந்துள்ளனர் என்றும் தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன பானாந்துரை பின்வத்த தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட ரசாயன கசிவு காரணமாக சுமார் முப்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்கும் நிறுவனத்தில் கலவை தயாரிப்பில் ரசாயன பொருள் மாறியதனால் ரசாயன கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரசாயன கசிவின் பின்னர் தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட மதுபானம் தேயிலை சாயமாக மாறியது தொடர்பில் ஊர்காவத்துறை நீதிமன்றம் உத்தரவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவு பகுதியில் அளவுக்கு அதிகமான மதுபான போத்தர்களை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் நடுத்தீவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதன்போது நெடுந்தீவு போலீசாரினால் சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்ட மதுபான போத்தல்கள் சீல் வைக்கப்பட்டு சான்று பொருட்களாக மன்றில் ஒப்படைக்கப்பட்டது வழக்கு விசாரணைகளின் போது தன் மீதான குற்றச்சாட்டினை சந்தக நபர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவருக்கு தண்டம் விதித்த மன்று நபரொருவர் பத்து மதுபான போத்தல்களை உடமையில் வைத்திருக்க முடியும் என்பதனால் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட மதுபான போத்தல்களில் பத்து போத்தல்களை மீள கையளிக்குமாறு உத்தரவிட்டது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோகிராம் கேரளா கஞ்சா தொகையை செவ்வாய்கிழமை கைப்பற்றப்பட்டதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குருநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி பளைப்பின் போதே பத்து பகுதிகளில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோகிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டது கைப்பற்றப்பட்ட கஞ்சாவை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சந்தக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குவைட்டில் உள்ள கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் இந்த தீ விபத்து நேற்று அதிகாலை ஏற்பட்டுள்ளது குவைட்டின் மங்காப் நகரில் தொழிலாளர்கள் வசித்து வந்த கட்டிடம் ஒன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் நான்கு இந்தியர்கள் உள்ளடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது தீ கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ள குவைட் காவல்துறையினர் தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரையும் தெரியவராத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் டுடேயுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்